நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அல்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்த அரியக்குடி பழனிசாமி நகர் உள்ளது இங்கு குடியிருப்பு பகுதியின் அருகே முட்பொதருக்குள் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டுள்ளது இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது பிறந்து சில மணி நேரமான குழந்தை ஒன்று கிடந்துள்ளது இதையடுத்து அந்த பகுதி மக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவலும் அளித்துள்ளனர் விரைந்து வந்த ஆம்புலன்ஸில் குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சையும் அளித்து தொடர்ந்து காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்று தீவிரமான சிகிச்சை பிரிவிலும் அனுமதித்தனர் குழந்தை சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போதே அரசு மருத்துவமனையின் மற்றொரு வார்டில் சரஸ்வதி என்ற பெண் சிகிச்சைக்காக வந்திருக்கிறார் அவர் தனக்கு வீட்டில் குழந்தை பிறந்துள்ளது அதில் அதை உறவினர்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இரத்தப்போக்கு அதிகமானதால் அதற்கு முன்னதாகவே மருத்துவமனைக்கு வந்ததாக சொல்லி சிகிச்சை அளிக்கும்படி மருத்துவர்களிடம் கூறியிருக்கிறார் செவிலியர்கள் கேட்டதற்கு முன்னுக்கு பின் முரணாகவே பதிலளித்துள்ளார் தொடர்ந்து விசாரித்த போது முட்பொதிரிலிருந்து எடுக்கப்பட்ட குழந்தை சரஸ்வதியின் குழந்தைதான் என்பதும் தெரியவந்தது குழந்தையை பெற்று முட்புதலில் வீசிவிட்டு மருத்துவமனைக்கு அவர் வந்ததும் தெரியவந்தது இது தொடர்பாக மருத்துவமனை தரப்பில் போலீசாருக்கு தகவலும் சொல்லியிருக்கிறார்கள் போலீசார் சரசவிடம் விசாரித்ததில் அவருக்கு திருமணமாகி ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் இருப்பதும் அவரின் கணவர் பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டதும் தெரிய குடும்பத்தினருக்கு தெரியாமல் அவர் குழந்தை பெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில்தான் குழந்தையை முற்பொதலில் அவர் வீசியுள்ளார் இது குறித்து ச காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்